ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் மே பதினைந்து இன்னைக்கு தினம் வளபரை அஷ்டமி அதுவும் புதன்கிழமையில வரக்கூடிய புதாஷ்டமி மறக்காம வில்வை இலையை வச்சு இந்த பரிகாரத்தை செய்யறது மூலயமா பைரவர் அருள் கிடைச்சி உங்களோட கடன் பிரச்சனையெல்லாம் எல்லாம் தீரும் ஒருவொருத்தங்க வாழ்க்கையிலையும் பாடாப்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது கடன் தொல்லை தான் கடன் தொலை காணாம போயிட்டாலே எவ்வளோ குடும்பங்கள் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போக முடியும் அப்படி நம்மளோட கடன் தொலைலேருந்து நம்மள விடுவிக்கக்கூடிய தெய்வங்கள்ல முக்கியமானவர் பைரவர் பைரவரை அஷ்டமி தினத்தில் வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பொதுவாகவே நம்மளோட கடன் பிரச்சனை தீரணும் நமக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள் தேயணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை வழிபடுவாங்க இப்போ இருக்கக்கூடியது வளர்ப்புரை அஷ்டமி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள் வளர்ந்துக்கிட்டே போகணும் பேரு புகழ் வளர்ந்துகிட்டே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக பைரவரை வளர்புறைய அஷ்டமி தேதியில வழங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அஷ்டமில பைரவரை வழங்குறது முக்கியமானது தான் அதுலையும் ஒரு சில தினங்களில் வரக்கூடிய அஷ்டமி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஞாயிற்றுக்கிழமைகளில் வரக்கூடிய அஷ்டமி சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அதே மாதிரி புதன்கிழமையில வரக்கூடிய புதாஷ்டமிக்கும் தனி சக்தி இருக்கு அந்த வகையில இன்னைக்கு தினம் புதன்கிழமையில அஷ்டமி சேர்ந்து வந்திருக்கிற இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த நாளில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி இப்போ பார்க்கலாம் எப்பவும் போல நீங்கள் பைரவருக்கு கோவிலில் போயிட்டு தீபம் ஏத்திட்டு மிளகு தீபம் போட்டாலும் சரி தேங்காயில் தீபம் போட்டாலும் சரி இல்லை ஐந்து எண்ணெய்களை விளக்கு போட்டாலும் சரி அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் அது இல்லாமல் நீங்க உங்க வீட்டோட பூஜை அறையில பைரவருக்காக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வீட்டில் பண்ணுங்க கண்டிப்பா பைரவோட அருள் பைரோட கடாட்சம் உங்க வீட்டுக்கு வந்து கடன் பிரச்சனை காணாம போகும் பைரவரை மாலை நேரத்துல வணங்குறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும் இன்னைக்கு நாள் முழுக்க அஷ்டமி தேதி இருக்கிறதால மாலை ஒரு ஆறு மணிக்கு மேல கூட இந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்க உங்க வீட்டோட பூஜை அறையில பைரவரை நினைச்சு பண்ணலாம் ஒரு சில பேர் வீடுகளில் பைரவர் போட்டோ வைக்கிற பழக்கம் இருக்காது சில பேரோட வச்சிருப்பாங்க அப்படி போட்டோ இருந்தாலும் இல்லாட்டியும் சரி ஒரு சின்னதா விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுடுங்க இது பைரவருக்கான விளக்கு அந்த விளக்கு கிழக்கு முகம் பார்த்து ஏறிய மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு சின்னதா ஒரு கண்ணாடி பவுல்ல ஒரே ஒரு வில்வ இலை எடுத்து போட்டுருங்க ஒரு கொத்தா கூட போடணும்னு அவசியம் இல்லை ஒரு இலை கிடைச்சா கூட போதும் ஒருவேளை உங்களுக்கு வில்வ இலை பக்கத்துலேருந்து கிடைக்கலனா கண்டிப்பாக சிவாலயத்துக்கு போனீங்கன்னா அங்கே சிவாலயத்து வாசலில் வில்வ இலை விற்பாங்க அதை வாங்கிட்டு வந்து மாலை ஒரு ஆறு மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் பூஜைல கிழக்கு முகமாக விலைக்கேத்தி வச்சுட்டு ஒரு சின்ன கண்ணாடி பவுலில் வில்வ இலையை போட்டு அந்த வில்வ இலையை நீங்கள் பைரவரா நினச்சிக்கிட்டு ஓம் பைரவாய நமக அப்படின்னு இருபத்தி ஏழு முறை வாய்விட்டு உச்சரிக்கணும் கடன் பிரச்சனை தீரணும் உங்கள்ட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள் பெருகணும் நோய்கள்லாம் தீரணும்னு மனசார வேண்டிக்கோங்க இருபத்தேழு முறை ஓம் பைரவாய நமக நீங்க சொல்லும் போது வில்வத்தால பைரவருக்கு அர்ச்சனை பண்றதா நீங்க மனசில் நினைச்சுக்கோங்க பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா தண்ணீர்ல வில்வ இலையை போட்டிருக்கீங்களே அந்த தண்ணீரை இலையால உங்க வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க அந்த வில்வ இலையை உங்க பூஜையில வச்சுக்கலாம் காய்ந்ததுக்கு அப்புறம் கால் பழத்துல விட்டுருங்க ஆனா கண்டிப்பா பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணீரை வீடு முழுக்க தெரிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் புதன்கிழமையில வரக்கூடிய இந்த ஒரு வளமுறை அஷ்டமி அன்னைக்கு இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக்கு ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்